நாசாவோட இன்ஜெனியூட்டி மார்ஸ் ஹெலிகாப்டர் வேற ஒரு கிரகத்துல பறக்க உருவாக்கின ஒரு ஹெலிகாப்டர். இது பூமியை தவிர வேற ஒரு கிரகத்துல பறக்க முயல்ற முதல் முயற்சி. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிளைட். அதாவது ஹெலிகாப்டர் போன்ற ஒரு கருவி செவ்வாயில இயக்க முடியுமான ஆய்வு பண்ற ஒரு சோதனையோட்டம். இந்த ஹெலிகாப்டர் பத்தி யாருக்கும் தெரியாத நாலு புது விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாசாவோட இன்ஜினியூட்டி மார்ஸ் ஹெலிகாப்டர் ஒரு சோதனையோட்டம். இந்த சோதனையோட்டம் மூலமா ஒரு புது முயற்சிய சின்ன அளவுல விஞ்ஞானிகள் சோதிச்சு பார்ப்பாங்க. இது மாதிரி ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையோட்டங்கள் தான் மார்ஸ் பாத்ஃபைண்டர் ரோவர் மற்றும் மார்ஸ் கியூப் 1 கியூப் சேட்டலைட். மார்ஸ் பாத்ஃபைண்டர் தான் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட முதல் முதல் ரோவர். அந்த சோதனையோட்டம் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மற்ற ரோவர்கள் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது. இன்ஜினியூட்டியும் அது போன்ற ஒரு சோதனையோட்டம் தான். இப்போதைக்கு இன்ஜினியூட்டியில எந்த ஒரு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்ல. அதோட ஒரே ஒரு குறிக்கோள் செவ்வாயில பறக்க முடியும்ன்றத நிரூபிக்கிறது மட்டும்தான். இன்ஜினியூட்டி பூமி அல்லாத ஒரு கிரகத்துல பறக்க முயற்சிக்க போகுது. செவ்வாயோட இரவு நேரத்துல சுமார் -90°C அளவுக்கு குளிர் இருக்கும். இன்ஜினியூட்டியோட பாகங்கள் இந்த அதிபயங்கர குளிர தாக்குப்பிடிக்கணும். இதை தவிர செவ்வாயோட காற்று மண்டலம் பூமியோட காற்று மண்டலத்தை விட 100 மடங்கு அடர்த்தி கம்மியானது. இதனால இன்ஜினியூட்டி ரொம்பவே வெயிட் கம்மியா இருக்கணும். இல்லனா அதோட ஃபேன்ஸ் எவ்வளவுதான் சுத்தினாலும் அது செவ்வாயில பறக்க முடியாது. இன்ஃபேக்ட் இன்ஜினியூட்டி செவ்வாயில பறக்க அது பூமியில பறக்க தேவையான எடையை விட பல மடங்கு கம்மியா இருக்கணும். இருந்தாலும் செவ்வாயோட ஈர்ப்பு விசை பூமியோட ஈர்ப்பு விசையை விட கம்மியா இருக்குன்றதால இன்ஜினியூட்டியோட ஃபேன்ஸ் பூமியில சுத்துற அதே வேகத்துக்கு சுத்தினா போதும். இன்ஜினியூட்டி தன்னைத்தானே தான் இயக்கிக்கணும். அதாவது அது விஞ்ஞானிகளோட உதவி இல்லாம தானாவே தான் பறக்கணும். செவ்வாய் பூமியில இருந்து ரொம்பவே தள்ளி இருக்குன்றதால இன்ஜினியூட்டி அனுப்புற தகவல்கள் பூமியை வந்து சேர பல நிமிடங்கள் ஆகும். இதனால விஞ்ஞானிகளால ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி இன்ஜினியூட்டியை இயக்க முடியாது. சோ இன்ஜினியூட்டி இயங்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது தன்னைத்தானே தான் சரி செஞ்சுக்கணும். விஞ்ஞானிகள் முன்கூட்டியே இந்த பாதையில பயணிக்கணும்ன்றத மட்டும்தான் இன்ஜினியூட்டி கிட்ட சொல்லுவாங்க. மிச்சதெல்லாம் இன்ஜினியூட்டி தான் பண்ணணும். இன்ஜினியூட்டி மிஷினோட சீஃப் இன்ஜினியர் நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல படிச்ச பலராமன்ற ஒரு நபர். இவர் தவிர சுவாதி மோகன் என்ற இன்னொருத்தவங்க பெர்சிவியரன்ஸ் ரோவரோட கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆபரேஷன் லீடாகவும் பணிபுரியுறாங்க. இவங்களும் நம்ம பெங்களூர்ல பிறந்தவங்க தான். இவங்க ரெண்டு பேரோட சாதனைகள் பெரிய அளவுல இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்காக இல்லைன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு சிறு வருத்தம். இவங்களை போன்ற திறமை வாய்ந்த ஆட்கள் நம்ம ஊர்லயும் இன்னும் கூட இருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அந்த திறமைசாலிகள்ல நீங்களும் கூட ஒருத்தரா இருக்கலாம். அறிவியல் வழி கல்வியே கத்துக்கோங்க. நம்ம நாட்டை பெருமையடைய செய்யுங்க. இந்த உலகத்தை காப்பாத்துங்க. விண்வெளியை பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் 3 வீடியோக்களை வார வாரம் பார்க்க நம்ம சேனல்ல மெம்பரா இணையுங்க. வாரம் 3 கூடுதல் வீடியோக்கள் வாட்ஸ்அப் குரூப் போன்ற சலுகைகளை பெறுங்க.